ஹைதராபாத்தில் இருந்து 72,000 டோஸ் கோவாக்சின் தடுப்பூசிகள் சென்னை வந்துள்ளன. கொரோனா இரண்டாம் அலையை எதிர்கொள்ளும் வகையில் தமிழ்நாட்டில் அனைவருக்கும் தடுப்பூசிகள் செலுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. பாரத் பயோடெக் நிறுவனத்தின் கோவாக்சின் மற்றும் சீரம் நிறுவனம் உற்பத்தி செய்யும் கோவிஷீல்ட் ஆகிய தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஹைதராபாத்தில் இருந்து இண்டிகோ விமானம் மூலம் 6 பெட்டிகளில் 72,000 டோஸ் கோவாக்சின் தடுப்பூசிகள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தன. தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் குளிரூட்டப்பட்ட வாகனத்தில் டிஎம்எஸ் வாகனத்தில் உள்ள மாநில தடுப்பூசி சேமிப்பு மையத்திற்கு கொண்டு சென்றனர். இதனிடையே டெல்லியில் இருந்து வென்டிலேட்டர் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் சென்னை வந்தடைந்துள்ளன. பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து உதவிகள் மூலம் பெறப்பட்ட மருத்துவ உபகரணங்களை தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்துள்ளது. இந்த உபகரணங்கள் இந்திய விமானப்படையின் தனி விமானம் மூலம் மொத்தம் 888 கிலோ எடை கொண்ட 35 பெட்டிகளில் கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்த உபகரணங்களை பெற்றுக்கொண்ட தமிழக அதிகாரிகள் அவற்றை ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.